இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களுக்கு சமாதானத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம புஸ்தகங்களின் முன்னுரை என்கின்ற தலைப்பின் கீழ் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய வேதாகமத்தின் 20வது புஸ்தகம் நீதிமொழிகள், ப்ரோவர்ப்ஸ். இந்த வேதாகமத்திலே ஞான புஸ்தகங்கள் மற்றும் கவிதை புஸ்தகங்கள் என்கின்ற ஒரு பிரிவின் கீழ் வரக்கூடிய ஒரு புஸ்தகம் தான் வந்து நீதிமொழிகள் என்கின்ற புஸ்தகம். வேதாகமத்தின்படி நம்முடைய வாழ்க்கையினுள் வரக்கூடிய ஒவ்வொரு பகுதியிலும் நாம் வந்து தேவனுடைய விருப்பத்தை செயல்படுத்துவது தான் வந்து நீதிமொழிகள். இந்த நீதிமொழிகள் என்கின்ற புஸ்தகத்தினுடைய மூல வார்த்தை ஞானம், அதாவது விஸ்டம். வேதாகமத்தின்படி நீதிமொழிகள் 1:7 சென்று பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று குறிப்பிடப்படுகிறது. அந்த ஞானம் என்கின்ற ஒரு காரியமானது மிகவும் ஒரு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் அது முக்கியமான ஒன்றாக அமைகிறது. அந்த ஒரு காரியத்தை அடிப்படையாக கொண்டு தான் வந்து இந்த ஒரு புஸ்தகமானது எழுதப்பட்டுள்ளது. புஸ்தகத்தினுடைய ஆசிரியர் சாலமோன் ராஜா கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக கிமு 950 அவருடைய ஒரு நடுத்தர வயது இருக்கும் பொழுது அவர் வந்து எழுதிய ஒரு புஸ்தகம் தான் வந்து நீதிமொழிகள் என்கின்ற ஒரு புஸ்தகம். நீதிமொழிகள் புஸ்தகத்தில் வரக்கூடிய ஒரு மூல வசனங்கள் என்ன என்று பார்க்கும் பொழுது நீதிமொழிகள் 2:7 கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சாலமோன் ராஜா குறிப்பிடுகிறார். அதே போன்று 2வது மூல வசனம் என்னவென்றால் நீதிமொழிகள் 3:5-6 உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து உன் வழிகளையெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதையை செவ்வைப்படுத்துவார். 3வது ஒரு மூல வசனம் என்னவென்றால் நீதிமொழிகள் 4:7-9 ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள், நீ அதை மேன்மைப்படுத்து அது உண்மை மேன்மைப்படுத்தும், அதை நீ தழுவி கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும், அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும், அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். அதாவது நீதிமொழி புஸ்தகத்தில் வரக்கூடிய இந்த 3 ஒரு முக்கியமான ஒரு மூல வசனங்களை நாம் வந்து படிக்கும் பொழுது இந்த நீதிமொழி புஸ்தகம் வந்து எதை அடிப்படையாக கொண்டு அது வந்து எழுதப்பட்டுள்ளது என்பதை நம்மால் மிகவும் எளிதாக நம்மால் வந்து அது புரிந்து கொள்ள முடிகிறது. அதுதான் வந்து ஞானம் அல்லது விஸ்டம். ஞானம் மற்றும் அறிவு என்பதனுடைய ஒரு வேறுபாடு என்ன என்று பார்க்கலாம். அறிவு என்பது ஒரு காரியத்தை நான் வந்து படித்து கற்றுக்கொள்வது, அது அறிவு. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால் நான் வந்து வேதாகமத்தை எடுத்து முழு வேதாகமத்தையும் நன்றாக படித்து தெரிந்து கொள்வது தான் வந்து அறிவு. ஆனால் ஞானம் என்பது என்னென்னலாம் வந்து வேதாகமத்தில் இப்போ இது படித்தோமோ அதை நம்மளுடைய வாழ்க்கைக்கு பயன்படுத்துதல், வாழ்க்கையில் செயல்படுத்துதல், அதுதான் வந்து ஞானம் என்பது. எனவே அறிவை விட ஞானம் வந்து மிக உயர்ந்தது. காரணம் என்னவென்றால் நான் வந்து நன்றாக வேதாகமத்தை படித்தால் மட்டும் போதாது, அதன்படி நாம் செய்பவர்களாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இயேசு கிறிஸ்து பல இடங்களில் குறிப்பிட்டுள்ளார். அவரும் வந்து அப்படியே தான் செய்தார். பொதுவாக நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் ஞானம் என்பது ஒரு மனிதர்களுக்கு 2 வழிகளில் அது கிடைக்கிறது. ஒன்று வந்து என்னவென்றால் நாம் வந்து தனிப்பட்ட வகையில் சோதனை மற்றும் தவறுகள் மூலம் நாம் ஞானத்தை கற்றுக்கொள்கிறோம். இன்னொரு வகையில் மற்றவர்களுடைய ஆலோசனையின் மூலம் வரக்கூடியது தான் வந்து ஞானம் என்பது. அதாவது மற்றவர்கள் வந்து எல்லா காரியத்தையும் செய்து அவர்கள் வந்து என்னென்னலாம் கற்றுக்கொண்டார்களோ அந்த ஒரு ஞானத்தை அவர்கள் வந்து பகிர்ந்து கொள்வதின் மூலத்தை வந்து கற்றுக்கொள்கிறோம். அதற்கு என்ன பொருள் என்றால் நாம் வந்து எல்லா விதமான காரியங்களையும் இந்த உலகத்தில் நம்மால் வந்து செய்து பார்க்க முடியாது. அதற்கு பல்வேறு தடைகள் இருக்கலாம். ஆனால் சாலமோன் எடுத்துக்கொண்டோம் என்றால் அப்பொழுது அவர் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான காரியங்களையும், முக்கியமான காரியங்கள், அது நல்ல காரியங்களாக இருந்தாலும் சரி கெட்ட காரியங்களாக இருந்தாலும் அவர் வந்து எல்லா காரியங்களையும் அவர் கற்றுக்கொண்டார். சாலமோன் வந்து அவர் கற்றுக்கொண்ட காரியங்களை அவர் இந்த நீதிபதி புஸ்தகத்தில் எழுதியிருப்பது. ஞானத்தினுடைய ஆதாரம் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது தேவன் தான் வந்து ஞானத்தினுடைய ஆதாரமாக திகழ்கிறவர். அதைத்தான் வந்து யாக்கோபு 1:5 உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன் என்று குறிப்பிடுகிறார். அதற்கு காரணம் என்னவென்றால் ஞானத்தினுடைய ஆரம்பமானது இயேசு கிறிஸ்து மற்றும் தேவனிடத்திலிருந்து வருகிறது என்பதை நாம் வந்து தெரிந்து கொள்கிறோம். நீதிமொழியினுடைய பின்புலம் என்ன என்று பார்க்கும் பொழுது, பேக்ரவுண்ட் என்ன என்று பார்க்கும் பொழுது, 1 Kings 3:13 சாலமோன் ராஜா அது மிக இள வயதிலே அவர் வந்து ராஜாவாக அரியணையில் ஏற்றப்படுகிறார். அப்பொழுது தேவன் அவருடைய கனவிலே வருகிறார். அப்பொழுது தேவன் வந்து சாலமோனிடத்தில் என்ன வேண்டுமானாலும் கேள் என்று அவர் கேட்கும் பொழுது அதற்கு சாலமோன் என்ன செய்தார் என்றால் சாலமோன் தேவனிடத்தில் ஞானத்தை கேட்டான். தேவனிடத்திலிருந்து நேரடியான ஒரு ஞானத்தை பெற்ற நபராக சாலமோன் அவர் வந்து விளங்குகிறார். 1 Kings
நாலாம் அதிகாரம் 29 33 வசனங்களை நாம் சென்று பார்க்கும் பொழுது, சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலத்தனையாய் மானவ விருத்தியையும் கொடுத்தார், தேவன் கொடுத்தார். சகல கிழக்கிந்திய புத்திரரின் ஞானத்தையும் எகிப்தின் சகல ஞானத்தையும் பார்க்கலும் சாலமோனின் ஞானம் சிறந்ததாக இருந்தது. அதற்கு காரணம் என்னவென்றால், தேவன் அவருக்கு நேரடியான அந்த ஞானத்தை கொடுத்ததின் காரணமாக அவருக்கு எல்லாமே வந்து கிடைத்துவிட்டது. 32 வசனத்தில், அவன் 3000 நீதிமொழிகளை சொன்னான், அவருடைய பாட்டுக்கள் 1005. லிபனோனில் இருக்கிற கேதூர் மரம் முதல் சுவரில் முளைக்கிற ஈசோப்பு பூண்டு வரைக்கும் உள்ள தாவரங்களை குறித்தும், அது மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், அது மச்சங்கள் ஆகிய இவைகளை குறித்தும் வாக்கியங்களாக சொன்னான் என்று குறிப்பிடுகிறார். அப்பொழுது சாலமோனுடைய ஞானம் வந்து எந்த அளவுக்கு மிகச்சிறந்த ஞானமாக இருந்திருக்க வேண்டும்? காரணம் என்னவென்றால், நமக்கு தெரிந்தது வந்து நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னதப்பாட்டு, இது போன்ற ஒரு 3 புஸ்தகங்களை தான் சாலமோன் எழுதியுள்ளார் என்று நாம் வந்து நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த ஒரு வசன பகுதியில் சென்று பார்க்கும் பொழுது, சாலமோன் வந்து 3000 நீதிமொழிகளை சொன்னான், அவனுடைய பாட்டுக்கள் 1005 என்று மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் வந்து சாலமோனுடைய பின்புலம். அப்பொழுது இந்த ஒரு பின்புலத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து ஒரு புத்தகத்தை அவர் எழுதினார் என்றால், அந்த ஒரு புஸ்தகமானது எந்த அளவிற்கு ஒரு மேன்மையான புஸ்தகமாக இருக்கும் என்று நம்மால் வந்து கற்பனை செய்தே பார்க்க முடியாது. அந்த அளவிற்கு அவர் வந்து ஞானத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு தேவன் மூலமாக, தேவ ஆவியானவர் மூலமாக இந்த புஸ்தகத்தை எழுதியுள்ளார் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. அதே போன்று நீதிமொழிகள் புஸ்தகங்களுடைய சுருக்கம் என்ன என்று பார்க்கும் பொழுது, நீதிமொழிகள் 1:1-8 வசனங்கள், இந்த வசனங்கள் வந்து நீதிமொழியினுடைய முன்னுரையை குறிக்கக்கூடிய வசன பகுதிகளாக அமைகின்றன. அதே போன்று நீதிமொழிகள் 1:9 வசனத்திலிருந்து 9வது அதிகாரம் வரை இருக்கக்கூடிய வசன பகுதிகள், அதிகாரங்கள், அதாவது இளைய தலைமுறைகளுக்கான நீதிமொழிகளாக அமைகின்றன. அதே போன்று நீதிமொழிகள் 10வது அதிகாரத்திலிருந்து 24வது அதிகாரம் வரை இருக்கக்கூடிய புஸ்தக பகுதிகள் நீதிமொழிகளுடைய ஒரு முதல் தொகுப்பாக அமைகிறது. நீதிமொழிகள் 2 தொகுப்பு என்னவென்றால், அதிகாரங்கள் 25வது இருந்து 29வது அதிகாரங்கள் வரை இருக்கக்கூடிய நீதிமொழி புத்தகங்கள் 2 தொகுப்பு என்று அழைக்கப்படுகிறது. நீதிமொழிகள் 30வது புஸ்தகம் வந்து அகர் ராஜா என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜாவினால் எழுதப்பட்ட ஒரு அதிகாரமாக அமைகிறது. அதே போன்று நீதிமொழிகள் 31வது அதிகாரம் வந்து காட்லி உமன் என்கின்ற ஒரு தேவனுக்கு பயந்த ஒரு ஸ்திரீயினுடைய குணநலங்கள் எவ்வாறு இருக்கும் என்கின்ற ஒரு மிக முக்கியமான, அதாவது வந்து எல்லா பெண்களும் படிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு நீதிமொழியாக இந்த கடைசி நீதிமொழியானது அமைகிறது. அதே போன்று இந்த புஸ்தகமானது மிக மேலோட்டமாக ஒரு 7 மிக முக்கியமான மூல கருத்துக்களை மையமாக வைத்து தான் வந்து இந்த நீதிமொழிகளுடைய புஸ்தகமானது எழுதப்பட்டுள்ளது. அது இல்லாமல் அநேக கருத்துக்களை நீதிமொழிகள் வந்து குறிப்பிடப்பட்டுள்ளன. அந்த கருத்துக்களிலிருந்து எடுத்து பார்க்கும் பொழுது மிக முக்கியமான 7 முக்கியமான கருத்துக்களை நான் இந்த இடத்துல வந்து பட்டியலிட்டுள்ளேன். முதல் மூல கருத்து என்னவென்றால், ஞானம் மற்றும் மூடத்தனம் என்கின்ற 2 காரியங்களை அது மையமாக வைத்து அநேக வசன பகுதிகள் இந்த நீதிமொழி புஸ்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன. அந்த அநேக வசன பகுதிகளிலிருந்து அடியன் வந்து ஒரு சில வசன பகுதிகளை இங்கே நான் வந்து குறிப்பிட்டுள்ளேன். அதில் பார்க்கும் பொழுது, வேதாகமத்தின்படி யார் வந்து புத்திமான் அல்லது ஞானி என்று நீதிமொழி 23வது அதிகாரம் 22வது வசனத்தில், உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு, உன் தாய் வயது சென்றவளாகும் பொழுது அவளை அசட்டை பண்ணாதே என்று குறிப்பிடுகிறார். அதே போன்று நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 20வது வசனத்தில், என் மகனே, உன் தாயின் கற்பனைகளை காத்துக்கொள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே என்று சாலமோன் குறிப்பிடுகிறார். அவ்வாறு இது போன்ற நபர்களை வந்து நீதிமொழியிலே வந்து ஞானி என்றும் ஒரு புத்தியுள்ள நபர்கள் என்றும் குறிப்பிடுகிறது. அப்பொழுது மூடன் யார் என்று பார்க்கும் பொழுது, நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 26வது வசனத்தில், தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன் என்று குறிப்பிடுகிறது. அதாவது தன்னுடைய செயல் வந்து தான் எடுக்கும் ஒரு முடிவானது சரியாக இருக்கும் என்று தன்னுடைய மனதில் நினைத்து கொண்டு தன்னுடைய இருதயத்தினுடைய யோசனையின்படி ஒரு நபர் வந்து நடந்தார் என்றால் அவர் வந்து மூடன் என்று குறிப்பிடுகிறது. தேவனுடைய சித்தத்தை நாம் வந்து நம்பியிருந்து, தேவன் சித்தத்தின் மேல் நாம் வந்து நம்பிக்கை வைத்து, தேவன் மேல் நாம் வந்து நம்பிக்கை வைத்து நம்முடைய வாழ்க்கையில் வந்து நடக்க வேண்டும். தாய் தகப்பனுடைய போதகத்தை அசட்டை பண்ணுகிறவனுடைய நிலைமை என்ன ஆகும் என்று நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 17வது வசனத்தில் சென்று பார்க்கும் பொழுது, தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளைகளை அசட்டை பண்ணுகிற கண்களை நதியின் காகங்கள் பிடுங்கும், கழுகின் குஞ்சுகள் தின்னும் என்று குறிப்பிடுகிறார். அதே போன்று நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 20வது வசனத்திலே, தன் தகப்பனையும் தன் தானையும் தாயையும் தூசிக்கிறவனுடைய தீபம்
கார் இருளில் அணைந்துவோம் என்று குறிப்பிடுகிறார். அவருடைய வாழ்க்கையானது மிக எளிதாக மிக விரைவில் முடிந்துவிடும் என்று தேவன் வந்து எச்சரிக்கிறார். இதை குறித்து அநேக வசனங்களில் அநேக இடங்களில் வந்து நீதிமொழிகளில் சாலமோன் வந்து இந்த இரண்டு நபர்களுடைய குணநலங்களை வந்து அவர்களை பற்றி குறிப்பிடுகிறார். அதே போன்று இரண்டாவதாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு மூல கருத்து என்னவென்றால், சோம்பேறி மற்றும் உழைப்பாளி அவருடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை குறிப்பிடுகிறது. அதாவது சோம்பேறி எப்படிப்பட்டவன் என்றால், அவன் வந்து தூக்கத்தை விரும்புபவன் என்று நீதிமொழிகள் 6:6-9 வசனங்களை சென்று பார்க்கும் பொழுது, சோம்பேறியே நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள், அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும் என்று குறிப்பிடுகிறார். சோம்பேறிய நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய், எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய் என்று சோம்பேறியை பற்றிய ஒரு மிக சரியான ஒரு விளக்கத்தை இந்த இடத்துல நாம் வந்து நம்மால் பார்க்க முடிகிறது. அதாவது சோம்பேறியுடைய இரண்டாவது குணநலம் என்னவென்றால், அவன் வந்து துரிதமாக சாக்கு சொல்வான் என்று நீதிமொழிகள் குறிப்பிடுகிறது. நீதிமொழிகள் 22:13, நீதிமொழிகள் 26:13 நான் வந்து சோம்பேறியை பார்த்து நீ எழுந்து வேலைக்கு செல் என்று சொல்லும் பொழுது அவன் வந்து தரக்கூடிய ஒரு சாக்கு என்னவென்றால், வெளியிலே சிங்கம் வீதியிலே கொலையுண்பேன் என்று சோம்பேறி சொல்வான், நடு வீதியிலே சிங்கம் இருக்கும் என்று சோம்பேறி சொல்வான் என்று குறிப்பிடுகிறது. இதன் மூலமாக வந்து வாழ்க்கையிலே வரக்கூடிய மிக முக்கியமான வாய்ப்புகளை அவன் வந்து இலக்கு நேரிடுகிறது. அப்பொழுது உழைப்பாளி எவ்வாறு இருப்பான் என்பதையும் நீதிமொழிகள் குறிப்பிடுகிறது. அதாவது உழைப்பாளி என்பவன் தன்னுடைய நேரத்தை வந்து வீணடிப்பவனாக இருக்க மாட்டான், தனக்கு கொடுக்கப்பட்டுள்ள நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொள்வான். அப்போ சங்கீதம் வந்து 90:10, எங்கள் ஆயுசு நாட்கள் 70 அது பலத்தின் மிகுதியால் 80 இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே, அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம் என்று குறிப்பிடுகிறார். அதே போன்று யாக்கோபு 4:14, நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறதே என்று குறிப்பிடுகிறார். அப்பொழுது இந்த 2 சென்று பார்க்கும் பொழுது, ஒரு உழைப்பாளி என்பவன் வந்து இந்த பூமியிலே நாம் வாழக்கூடிய காலங்கள் நேரங்கள் வந்து மிக மிக குறைவு என்பதை அவன் வந்து அறிந்து கொண்டு அவனைப் போல அவனுடைய குடும்பத்தார்களும் செயல்படுவார்கள் என்பதுதான் வந்து உழைப்பாளி என்பதனுடைய ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அது 3வது முக்கியமான ஒரு மூலக்கருத்து என்னவென்றால், திருமணம் மற்றும் குடும்பம். அதாவது ஒரு குடும்பமும் ஒரு திருமணம் மற்றும் ஒரு குடும்பம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக சாலமோன் பல இடங்களில் குறிப்பிடுகிறார். அதில் வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வசனம் என்னவென்றால், நீதிமொழிகள் 18:22 அது மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான் என்று கர்த்தரால் தயையும் பெற்றுக்கொள்கிறான் என்று குறிப்பிடுகிறார். ஒருவனுக்கு ஒரு மனைவி தான் இருக்க வேண்டும் என்பதை நீதிமொழிகள் 5:17-21 குறிப்பிடுகின்றன. உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன் இள வயதின் மனைவியோடைய மகிழ்ந்திரு, அவளே நேசிக்கப்படத்தக்க பெண்மானும் அழகான வரையாடும் போல் இருப்பாளாக, அவளுடைய ஸ்தானங்களே எப்பொழுதும் உன்னை திருப்தி செய்வதாக, அவளுடைய அவளுடைய நேசத்தால் எப்பொழுதும் மயங்கி இருப்பாயாக, என் மகனே நீ பரஸ்திரியின் மேல் மயங்கி திரிந்து அந்நிய ஸ்திரியின் மார்பை தழுவ வேண்டியதென்ன, அது மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, அவனுடைய வழிகளெல்லாம் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார் என்று ஒரு கணவன் மனைவி எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக இந்த இடத்துல வந்து நீ சாலமோன் குறிப்பிடுகிறார். அதே போன்று அப்போ திருமணம் ஆன பின்பு ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள் என்ன என்பதையும் அவர் குறிப்பிடுகிறார். குடும்பத்தில் வந்து அன்பு இருக்க வேண்டும், ஒரு புரிதல் இருக்க வேண்டும், அறிவு இருக்க வேண்டும், அதே போன்று இரக்கம் இருக்க வேண்டும், மன்னிப்பு இருக்க வேண்டும் என்று குடும்பம் வந்து எதை அடிப்படையாக வைத்து செயல்பட வேண்டும் என்பதை குறித்து குறிப்பிடுகிறார். அதே போன்று 4வதாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மூல கருத்து என்னவென்றால், நல்ல நட்பு மற்றும் தீய நட்பு, அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ஈவில் கம்பானியன் என்பதை குறித்து குறிப்பிடுகிறார். நீதிமொழிகள் 17:17 சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பவன், எல்லா நேரத்திலும் என்றால் நமக்கு வரக்கூடிய கஷ்ட காலங்கள் நன்றாக இருக்கக்கூடிய காலங்கள் எல்லா காலத்திலையும் கூட இருப்பவன் தான் வந்து நல்ல நண்பன் என்பதை நீதிமொழிகள் குறிப்பிடுகின்றன. அதே போன்று சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள் என்று குறிப்பிடுகிறார். அதாவது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சிநேகிதன் உண்மையான சிநேகிதன் என்றால், நாம் ஒரு தவறு செய்கிறோம் என்றால் தடுத்து நிறுத்தக்கூடிய நபராகவும் நம்மை வந்து அடித்து திருத்தக்கூடிய ஒரு நபராகவும் கூட இருக்கக்கூடியவர் தான் வந்து உண்மையான நண்பர் என்று குறிப்பிடுகிறார். அது மிக அதிகமான அக்கறை இருப்பதன் காரணமாகத்தான் அவர் வந்து அடிக்கக்கூடிய அடிகள் உண்மையானவைகள் என்று இந்த இடத்துல வந்து குறிப்பிடப்படுகிறது.
நீதிமொழிகள் 27:9 பரிமள தைலமும் சுகந்த தூபமும் இருதயத்தை களிப்பாக்குவது போல் ஒருவனுடைய சிநேகிதன் உட்கருத்தான ஆலோசனையினால் பாராட்டும் இன்பமானது களிப்பாக்கும் என்று குறிப்பிடுகிறார். பரிமள தைலம் எந்த அளவிற்கு வாசனை இருக்கிறதோ அந்த அளவிற்கு ஒரு சிநேகிதன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆலோசனையும் பாராட்டும் வந்து இருக்கும் என்று இந்த இடத்துல குறிப்பிடுகிறார். இவைகளெல்லாம் வந்து சிநேகிதனை குறித்து நீதிமொழிகள் குறிப்பிடக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காரியங்கள். இந்த சிநேகிதன் என்கின்ற காரியத்தை நாம் வந்து உள்ளே வாங்கி கொண்டு நமக்கு இருக்கக்கூடிய சிநேகிதர்கள் வந்து எவ்வாறு இருக்கிறார்கள் என்பதை நம்மால் வந்து சீர்தூக்கி பார்க்க முடியும். அதே போன்று அதற்கு எதிர்நடையாக வரக்கூடிய ஒன்று என்றால் தீய நட்பு, ஈவில் கம்பானியன். அதுபோன்று துன்மார்க்கர்கள் வந்து எப்படி இருப்பார்கள், அந்த துன்மார்க்களுடைய ஆலோசனையில் நாம் வந்து கலந்து கொள்ளக்கூடாது என்பதை நீதிமொழிகள் 1:10 வந்து குறிப்பிடுகிறார். அதே போன்று துன்மார்க்கனுடைய பாதையில் நடக்க வேண்டாம் என்று 19:19 குறிப்பிடுகிறார். இதே போன்ற வசனத்தை தான் அதாவது தாவீது தன்னுடைய சங்கீதம் 1:1 துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகள் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் அப்பொழுது இதே கருத்தைத்தான் அவருடைய மகனான சாலமோனும் இந்த இடத்துல வந்து குறிப்பிடுகிறார். நீதிமொழிகள் 13:20 ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானமடைவன், மூடருக்கு தோழனோ நாசமடைவான் என்று குறிப்பிடுகிறார். நல்ல ஒரு நண்பர்கள் கெட்ட நண்பர்கள் என்கின்ற இந்த ஒரு காரியங்களை குறித்து குறிப்பிடுகிறார். அதே போன்று 1:15:33 மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்ல ஒழுக்கங்களை கெடுக்கும் என்று குறிப்பிடுகிறார். ஈவில் கம்பானியன் கரப்ட் தி குட் மாரல். அப்பொழுது இந்த ஒரு காரியங்களை நான் வந்து அடிப்படையாக வைத்து கொண்டு நான் வந்து எவ்வாறு நம்முடைய நண்பர்கள் எவ்வாறு இருக்கிறார்கள், அந்த நண்பர்கள் மூலம் நமக்கு என்ன கிடைக்கிறது, எவ்வாறு அவர்கள் வந்து நம்மை வழிநடத்தி செல்கிறார்கள், இதில் வந்து யார் வந்து சரியான நண்பர் என்பதை நான் வந்து சீர்தூக்கி பார்ப்பதற்கும் அதன்படி நான் வந்து செயல்படுவதற்கும் இந்த நீதிமொழிகள் வந்து தேவன் கொடுத்த நீதிமொழிகள் மிக முக்கியமானவைகளாக அமைகின்றன. அதே போன்று 5வதாக இருக்கக்கூடிய ஒரு மூல கருத்து வார்த்தையினுடைய ஆற்றல். நாம் பேசக்கூடிய பேச்சு எவ்வாறு இருக்க வேண்டும், பேசுகின்ற பேச்சின் மூலமாக நமக்கு வரக்கூடிய காரியங்கள் என்ன என்பதை மிக தெளிவாக குறிப்பிடுகிறார். அதான் வந்து நீதிமொழிகள் 10:19 சொற்களின் மிதியால் பாவம் இல்லாமல் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவன் புத்திமான் என்று குறிப்பிடுகிறார். நான் வந்து அதிகமாக நான் பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது ஏதோ ஒரு விதத்திலே நான் வந்து தவறு செய்வதற்கு வாய்ப்புகள் அதிகம். கூட்டமாக ஒரு நண்பரிடத்தில் உட்கார்ந்துருக்கும் பொழுது நான் வந்து மிக அதிகமாக நான் வந்து அது பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது தேவையில்லாத சம்பாஷணைகளை நான் வந்து அங்கே பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்துல வந்து பிரச்சனைகள் வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதைத்தான் இந்த இடத்துல வந்து குறிப்பிடுகிறார். அப்பொழுது நான் வந்து நாவடக்குமோடு நான் வந்து இருந்தோம் என்றால் அது வந்து புத்திமான் என்று இந்த இடத்துல குறிப்பிடுகிறது. அதே போன்று நீதிமொழிகள் 18:21 அது மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் என்று குறிப்பிடுகிறது. ஒருவன் வந்து பேசக்கூடிய பேச்சானது அது மற்றவர்களுக்கு ஒரு மரணத்தை கொடுக்கிறதா அல்லது ஜீவனை கொடுக்கிறதா என்பது மிக முக்கியம். நான் வந்து பேசுகின்ற பேச்சானது நமக்கு எதிரே இருக்கக்கூடிய நபர்களுக்கு அது வந்து துக்கத்தை கொடுக்கிறதா அல்லது ஒரு ஜீவனை கொடுக்கிறதா இந்த இடத்துல வந்து குறிப்பிடுகிறார். அதே போன்று மத்தேயு 12:36 இயேசு கிறிஸ்துவும் அது மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்கப்படும் என்று குறிப்பிடுகிறார். நான் வந்து பேசுகின்ற ஒவ்வொரு பேச்சுக்கும் நமக்கு நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்கப்படும் என்று குறிப்பிடுகிறார். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்றும் தீர்க்கப்படுவாய் அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்றும் தீர்க்கப்படுவாய் என்று குறிப்பிடுகிறார். அதாவது நம்முடைய வார்த்தைகளினாலேயே நாம் வந்து நியாயம் தீர்க்கப்படுவோம் என்பதை இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக குறிப்பிடுகிறார். நான் வந்து இந்த 5 காரியங்களை நான் வந்து பேசும் பொழுது இந்த 5 காரியங்களை நம்முடைய நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் யாரை பற்றி பேசுகிறீர்கள், ஆஃப் ஹூம் யூ ஸ்பீக். நீங்கள் யாரிடம் பேசுகிறீர்கள், டு ஹூம் யூ ஸ்பீக். நீங்கள் எப்படி பேசுகிறீர்கள், ஹவ் யூ ஸ்பீக். நீங்கள் எப்பொழுது பேசுகிறீர்கள், வென் டு யூ ஸ்பீக். நீங்கள் எங்கே பேசுகிறீர்கள், வேர் டு யூ ஸ்பீக் என்கின்ற இந்த 5 காரியங்களை நம்மளுடைய மனதில் வைத்து கொண்டு நான் வந்து ஒவ்வொரு பேச்சுக்களையும் நான் பேசும் பொழுது நான் வந்து நம்முடைய நாவை வந்து நம்மால் அடக்கி ஒரு புத்திமானாக நான் வந்து இந்த பூமியில் வாழ முடியும் என்பதைத்தான் வந்து குறிப்பிடுகிறார். 6வது முக்கியமான ஒரு மூல கருத்து என்னவென்றால் செல்வம் மற்றும் உக்கிராணம். நமக்கு வந்து அநேக விதங்களில் செல்வங்கள் கிடைக்கின்றன, நாம் வந்து சம்பாதிக்கின்றோம். நாம் வந்து சம்பாதிக்கக்கூடிய அந்த ஒரு செல்வமானது அதை நாம் சரியான வகையிலே அதை நாம் வந்து பயன்படுத்துகிறோமா
என்பது மிக மிக முக்கியம். ஏனென்றால் நமக்கு வந்து செல்வம் வருகிறது என்றால் அது தேவனிடத்திலிருந்து வரக்கூடியதாக அது அமைகிறது. அந்த செல்வத்தை நாம் வந்து சரியான வகையிலே நாம் வந்து பகிர்ந்தளிக்கிறோமா, அது பகிர்ந்து செலவிடுகிறோமா என்பது மிக மிக முக்கியமாக அமைகிறது. அப்பொழுது பகிர்ந்து செலவிடுதல் என்பது நாம் வந்து தேவனுக்கு கொடுக்கக்கூடியதை நாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டும், மற்றவர்களுக்கு இல்லாத நபர்களுக்கு கொடுக்கக்கூடிய கொடுக்க வேண்டும். இது போன்ற காரியங்கள் வந்து மிக முக்கியம் என்பதை நீதிமொழிகள் அநேக இடங்களிலே சாலமன் வந்து குறிப்பிடுகிறார். அது நீதிமொழிகள் வந்து 21:5 ஜாக்கிரதையுள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்துக்கும் பதறுகிறவனுடைய நினைவுகள் தரித்திரத்துக்கும் ஏதுவாகும் என்று குறிப்பிடுகிறார். ஜாக்கிரதையில் உள்ளவனுடைய நினைவுகள் என்பது வாழ்க்கையிலே ஒருவன் ஜாக்கிரதை உள்ளவனாக இருக்கும் பொழுது அவன் வரக்கூடிய செல்வமானது அதிகரிக்கும் என்பதைத்தான் இந்த இடத்துல வந்து குறிப்பிடுகிறார். அதே போன்று 10:4 சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான், சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும் என்று சுறுசுறுப்புள்ளவனுக்கும் சோம்புள்ளவனுக்கும் இடையே இருக்கக்கூடிய வேறுபாடு செல்வத்தில் எவ்வாறு இருக்கிறது என்பதை இந்த இடத்துல குறிப்பிடுகிறார். அதே போன்று 24:1 பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது என்று குறிப்பிடுகிறார். பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து காரியங்களும் தேவனுடையது. அப்பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசீர்வாதங்கள் செல்வம் எல்லாமே தேவனிடத்திலிருந்து வருகிறது. அப்பொழுது தேவனுக்குண்டான காரியங்களை நாம் எவ்வாறு நாம் வந்து செலுத்த வேண்டும் என்பதை 2 Corinthians 9:6 சென்று படிக்கும் பொழுது, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனையுமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதிலே நியமித்தபடி கொடுக்க, உற்சாகமே கொடுக்கிறவனிடத்தில் தேவன் இது பிரியமாய் இருக்கிறார். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிற படி ஆகும் என்று குறிப்பிடுகிறார். இந்த இடத்துல வந்து நாம் செல்வத்தை எவ்வாறு உக்கிரணம் செய்கிறோம், எவ்வாறு வந்து மேனேஜ் செய்கிறோம் என்பதைத்தான் இங்கே பவுல் குறிப்பிடுகிறார். அதாவது இயேசு என்ன குறிப்பிடுகிறார் என்றால், இது மத்தேயு 6:33 இது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று குறிப்பிடுகிறார். இந்த வசனத்திற்கு இது முன்பாக இருக்கக்கூடிய வசனத்திலே நாம் வந்து எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று நான் நீங்கள் வந்து கவலைப்படாதிருங்கள் என்று குறிப்பிடுகிறார். அந்த ஒரு கான்டெக்ஸ்டில் அவர் சொல்லும் பொழுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவரெல்லாம் உலக பிரகாரமான காரியங்கள் தானாக நமக்கு வந்து கிடைக்கும் என்பதை இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறார். கடைசியாக அது மரணம் மற்றும் ஜீவன் என்கின்ற இந்த இரண்டு காரியங்களை மையமாக வைத்து அநேக வசன பகுதிகள் நீதிமொழிகளில் கொலோசேயர் 3:3 ஏனென்றால் நீங்கள் மறித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் அது மறைந்திருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். அப்பொழுது யாரெல்லாம் வந்து இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டீர்களோ அவர்களுடைய ஆத்மாவானது இயேசுவின் மூலமாக, அதாவது தேவனுக்குள் வந்து பொக்கிஷமாக அது வந்து மறைந்து வைக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிடுகிறார். அப்பொழுது நாம் வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய ஆத்மாவானது பாதுகாக்கப்படுகிறது. அதே போன்று யோவான் 14:6 அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று குறிப்பிடுகிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையானது அந்த ஜீவனுக்குண்டான வாழ்க்கை, ஜீவனை பெற்ற ஒரு வாழ்க்கையாக அமைகிறது. இந்த இடத்திலே அவர் வந்து உலக பிரகாரமான ஜீவனை குறித்து இந்த வசன பகுதிகளில் அவர் குறிப்பிடவில்லை. நமக்கு வரக்கூடிய அந்த நித்திய வாழ்வை குறித்த இந்த வசனங்கள், இந்த நீதிமொழியில் இருக்கக்கூடிய எல்லா வசன பகுதிகளை இதை படித்தால் மட்டும் போதாது, அந்த வசன பகுதிகளை நாம் வந்து எவ்வாறு நம்முடைய வாழ்க்கைக்கு சரியாக நாம் வந்து பயன்படுத்த வேண்டும் என்பதை நாம் வந்து நன்றாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அப்பொழுது வந்து நாம் தேவனுடைய சித்தத்தை நாம் வந்து செயல்படுத்தக்கூடிய நபர்களாக நாம் வந்து இந்த இடத்துல விளங்குகிறோம். அவர் தேவனுடைய சித்தத்தை நாம் வந்து செயல்படுத்தினோம் என்றால் அது வந்து தேவனுக்கு உகந்த வாழ்க்கையை நாம் வந்து வாழ்கிறோம் என்பது அதிக நிச்சயமாக இருக்கிறது. இந்த நீதிமொழியினுடைய புஸ்தகத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான பாடமாக அமைகிறது. இந்த நீதிமொழியினுடைய புஸ்தகத்தினுடைய முன்னுரையானது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த நீதிமொழிகளுடைய புஸ்தகங்களிலே வரக்கூடிய அது வசன பகுதிகளை நாம் வந்து படித்து வாழ்க்கைக்கு செயல்படுத்தக்கூடிய நபர்களாக இந்த பூமியில் வாழும்படி தேவன் தாமே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.